just ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம சிம்பிளா ஆன்லைன்ல earning method தான் பார்க்க வரோம். பையனுடைய வேல்யூ ஒரு 10 ரூபீ இல்ல ஒரு 1000 ரூபீ இன்கிரீஸ் ஆனா கூட நம்ம இப்ப earn பண்ணக்கூடிய அந்த பையனுடைய வேல்யூ பார்த்தனா after 1 year கழிச்சு நம்ம பை அண்ட் செல்லிங்ஸ் வந்து பண்ணோம் அப்படினா சோ இதனுடைய வேல்யூ கண்டிப்பா வந்து அதிகமா வரும். நம்ம நிறைய வந்து earn பண்ணிக்கலாம். ஒரு மைனிங் process சிம்பிளா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். லிங்க் மூலமா ஜாயின் பண்ற எல்லாரும் அந்த chatல வந்து இருப்பீங்க. சோ அதன் மூலமா பார்த்தனா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டவுட்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். ஏனா ஒரு பையனுடைய வேல்யூ வெறும் 40 பைசா தான் இருக்கு. இப்போ இந்த பை வேல்யூவை பை அண்ட் செல்லிங் பண்ண முடியுமான்னு கேட்டினா இப்போதே யாருமே பை பண்ண முடியாது அண்ட் செல்லவும் வந்து பண்ண முடியாது. சரில இதனுடைய earnings னுடைய டெவலப்மென்ட்டை நீங்க வந்து அச்சீவ் பண்ண போறீங்க. சோ தமிழ் பேசும் அனைத்து சார் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் புகழ்ந்த வில்சன். ஐ ஹோப் யூ எல்லாரும் சூப்பரா மகிழ்ச்சியா என்ஜாயபிளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி இந்த பதில நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல earning method தான் பார்க்க வரோம். earning method அப்படினு பார்த்தீங்கன்னா இன்னிக்கே பே அவுட் எடுத்தா 1 வீக் கழிச்சு பே அவுட்டா இல்ல 1 मंथ கழிச்சு பே அவுட் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படினு கேட்டினா கிடையாது. ஃபியூச்சர்க்காகனா இப்போ நம்ம வந்து earn பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபியூச்சர் அப்படிங்கும்போது ஒரு 6 मंथ இருக்கலாம், 1 இயர் இருக்கலாம், 2 இயர் இருக்கலாம், 3 இயர் இருக்கலாம். சோ இந்த இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பே அவுட்ட நம்ம வந்து எடுத்துக்க முடியும். என்ன பே அவுட் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்றது. கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள். நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம், Facebook, Twitter னு சொல்லிட்டு சோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல வச்சு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ டெய்லி இன்டர்நெட் வந்து செலவழிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சோ ஜஸ்ட் ஒரே ஒரு பை நெட்வொர்க் அப்படிங்கற ஒரு ஆப். சோ இந்த ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படினா ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். சோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிராபேக்குமே வந்து இருக்காது. அதுக்காக தான் இந்த ஆப்பை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். இது ஒரு மைனிங் process அப்படி சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி அப்படினும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படினு சொல்லலாம். இத நம்ம வந்து கையால வாங்கி மத்தவங்களுக்கு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ பை அண்ட் செல்லிங் பண்றதோ கையில தொட முடியுமா அப்படினு கேட்டினா கிடையவே கிடையாது. இது ஒரு பிட்காயின் மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி. பிட்காயின் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2009ல வந்து பிட்காயின் அப்படிங்கறது ஃபீல்டுக்கு வந்து வருது. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. $1 ஈக்குவலா இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 760,000 ரேஞ்சில இருக்கு. அதிகபட்சமா பிட்காயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 லட்சம் வந்து ரீச் ஆயிருக்கு. சோ அந்த அளவுக்கு இந்த பை நெட்வொர்க்னால பை காயின்ஸ் அப்படின்றது ஏறுமா அப்படின்றது ரொம்ப டவுட் தான். பட் இருந்தாலும் இந்த பையனுடைய வேல்யூ ஒரு 10 ரூபீ இல்ல ஒரு 1000 ரூபீ இன்க்ரீஸ் ஆனா கூட நம்ம இப்ப ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பையனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு நம்ம பை அண்ட் செல்லிங்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா சோ இதனுடைய வேல்யூ கண்டிப்பா வந்து அதிகமா இருக்கும். நம்ம நிறைய வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செலவு நம்ம வந்து பண்ண தவிர ஜஸ்ட் நம்ம டே பை டே வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் மூலியமா ஃபீட்பேக்ல இருந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் மெத்தட எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை குழந்தைகள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு ஏதாவது டிராபேக் இருக்குமா இல்ல நார்மல் பீப்புள்ஸ் வந்து டீனேஜர்ஸ் பாக்குறோமா இதனால இந்த ஆப் மூலமா எந்த ஒரு டிராபேக்ஸுமே கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து குக்கீஸ் மூலமா எடுத்து சோ நம்மள ஆக்ட் பண்றதோ நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா பேமெண்ட் எல்லாம் எடுத்து ஆக்ட் பண்ணுவாங்களா சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதனால பாப் அப் மெசேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வருமானு கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. சோ அந்த ஒரு விஷயத்தினால ஒரு மைனிங் ப்ராசஸ் சிம்பிளா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். பர் அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து 0.25 அப்படின்ற பை காயின்ஸ் வந்து ஏன் மைனிங் வந்து நடந்துட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா சோ என்னோட கோடு இருக்கு PUGAZ04 அப்படின்ற புகழ் 04 அப்படின்ற இந்த கோடு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 1 பை வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோடு யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட சேட்ல வந்து அதுல இருக்கும். சோ அதுல வந்து ஜாயின் பண்றீங்க நம்ம லிங்க் மூலமா ஜாயின் பண்ற எல்லாருமே அந்த சேட்ல வந்து இருப்பீங்க. சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டவுட்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சோ இந்த பைகாயினுடைய ஆப்பை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்னதான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனுடைய வேல்யூ வெறும் 40 பைசா தான் இருக்கு. இப்போ இந்த பை வேல்யூவை பை அண்ட் செல்லிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு யாருமே பை பண்ண முடியாது அண்ட் செல்லவும் வந்து பண்ண முடியாது. வெறும் மைனிங் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்கு வந்த மாதிரி எப்படி பிட்காயின் ஃபீல்டுக்கு வந்துச்சோ சோ அதே மாதிரி இந்த பை அப்படின்ற இந்த காயின் பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பை அண்ட் செல்லிங் வந்து பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஒரு 6 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேஸ் தான் யூஸ் பண்ண 8 பை காயின்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து மைனிங் வந்து நடந்துச்சு. சோ இது மாதிரி நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணீங்கன்னா சீக்கிரமா வந்து மைனிங் நடக்கும். சப்போஸ் நான் ஒரு 1000 காயின்ஸ் வந்து இதன் மூலியமா பை காயின்ஸ் வந்து மைனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஒரு 10 ரூபீ இருந்தா கூட என்கிட்ட வந்து 1 இயர்ல நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் இதனால வந்து பே அவுட் வந்து எடுக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இதனுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இதனுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா வந்து உணர முடியும். சோ இப்போதைக்கு ஜஸ்ட் 1 ரூபாய் கூட செலவு இல்லாம சிம்பிளா இந்த மைனிங் மூலியமா பேக்ரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டு வந்து ரன் ஆயிட்டு இருக்க போது சோ ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. சோ ஃபியூச்சர்ல இதனுடைய earnings னுடைய டெவலப்மென்ட்ட நீங்க வந்து அச்சீவ் பண்ண போறீங்க. சோ அதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்றேன். இதனால எந்த ஒரு டிராபேக்குமே கிடையாது. 99% வந்து கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணலாம். சோ அதனால என்னோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா சோ கண்டிப்பா அதுக்கு ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ தேங்க்யூ சோ மச். அனைவரும் நேசிங்க. பை பை, டேக் கேர்.